ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து சங்கரா மீன் வறுவல். நான் வந்து பெரிய சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதை நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதே முறையில் வந்து சின்ன சங்கரா மீனையும் வறுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சங்கரா மீன் வறுவல் செய்ய போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சங்கரா மீனை வந்து நான் இங்கே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வறுக்க போகிறதுனால இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள், நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அந்த மசாலாலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இஞ்சி பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது கூட எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் போட்டு மீனை வந்து பிரட்டி வச்சிடலாம். இப்போ வந்து மீனை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து புளித்தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மீன்லேயும் நல்லா படுற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மீனில் வந்து மசாலாவை நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பொரிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்ல வச்சு அதை சூடு பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு, நம்ம இதில் வந்து மீனை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து மீனை திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி 4 பக்கமும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மீன் வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம சங்கரா மீன் வறுவல் வந்து தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.